நீங்கள் ஒரு லேப்டாப் ஆர் பிசி யூஸ் பண்ணுறீங்க, அதில் தான் க்ரோம் ப்ரௌசரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்களே யூஸ் பண்ணாட்டா கூட ஆல்ரெடி டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்டென்ஷன் உங்களுடைய ப்ரௌசரில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்மளே மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த அடாப்ட் ரீடராக இருக்கட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயில் ட்ராக்கராக இருக்கட்டும், இப்போ யாருக்காவது மெயில் சென்ட் பண்ணுறீங்க அது போயிருச்சா போகலையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எப்படி வாட்ஸ்அப் டீக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம ஹேக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோமோ, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன்லாம் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இது எல்லாத்தையுமே பிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலே க்ரோம் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈஸ்கி தாட்ஸ், என்னுடைய சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். எல்லோருக்கும் ப்ளே ஸ்டோரில் போய் கிவி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ரௌசரை பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அது மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ப்ரௌசர் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரியான டிசைனில் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு க்ரோம் ப்ரௌசரையும் ஃபயர்ஃபாக்ஸையும் அப்படி கலந்து கலவையாக கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனிவே இந்த ப்ரௌசரில் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் பாரில் கூகுள் வெப் ஸ்டோர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கான்செப்டே. ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பொதுவாக இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பேஸை மிச்சம் பண்ணுறதுக்காக தான், அதாவது உங்களுடைய ரேமாக இருக்கட்டும் ரோமாக இருக்கட்டும் இது ரெண்டையுமே மிச்சம் பண்ணுறதுக்காக தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில மொபைல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுமே தவிர ஒரு சில மொபைலில் சப்போர்ட்டே பண்ணாது. ஸோ இதுக்காக தனியாக ப்ளே ஸ்டோரில் பிடிஎஃப் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் இருக்காது. எதற்காக அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரில் அடாப்ட் ரீடர் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய அடாப்ட் ரீடர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற எந்த பிடிஎஃபாக இருந்தாலும் அதிலேயே ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். தனியாக நீங்கள் அடாப்ட் ரீடர் அப்படிங்கிறத ஏற்றணும் தேவையில்லையா. ஸோ இதே கான்செப்ட் தான் உங்களுடைய மொபைலுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இதனால் நிறைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு மிச்சமாகும், அது மட்டும் இல்லாமல் டைமும் மிச்சமாகும். ஸோ நம்ம இப்போ அடாப்ட் ரீடரை தான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஸ்டோருக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஸோ அங்கே மேலே அடாப்ட் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம ஆட் டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ப்ரௌசர்லேயே அது ஓப்பன் ஆகுது அந்த எக்ஸ்டென்ஷன் மூலமா. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் நல்லா இருக்குது, எந்த மாதிரியான கான்செப்டில் எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தனி வீடியோவில் நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே இந்த எக்ஸ்டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரைட் சைடில் உங்களுக்கு டாப் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா 3 dots இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆர் டிலைட் ஆர் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு எல்லா பட்டனுமே இருக்கும் க்ரோமில் எப்படி பார்க்குறீங்களோ. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கப்பட்டவங்களும் வந்து விடைபெறுது உங்கள் ஃப்ளப்பாய் அண்ட் இஸ்கி தாட்ஸ்.